எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2022 தேர்வுக்கானது. 6th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 3 ஹிஸ்ட்ரி பாடம் 2 இந்தியா மௌரியருக்கு பின். முதல் கேள்வி, சரியான விடையை தேர்வு செய்யும்ல. முதல் கேள்வி, கடைசி மௌரிய அரசரை கொன்றவர், கடைசி மௌரிய அரசரை கொன்றவர் புஷ்யமித்ரர், புஷ்யமித்ரர். இரண்டாவது கேள்வி, சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர், சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமுகா, சிமுகா. மூன்றாவது கேள்வி, குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர், குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர். இதுக்கு சரியான விடை கனிஷ்கர், கனிஷ்கர். கிமு 2ஆம் நூற்றாண்டில் டேஸ் பகுதியில் கண்டரா சமஸ்கிருத பள்ளி தலை தோங்கியது. இதுக்கு சரியான விடை தக்காணம், தக்காணம் பகுதியில். 5வது கேள்வி, சாகர்கள் டேஸ் நகரத்தை தலைநகரமாக கொண்டு காந்தார பகுதியை ஆட்சி செய்தனர். இதுக்கு சரியான விடை சிர்கப், சிர்கப். அடுத்து, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை காரணத்துடன் பொருந்தி பார்த்து சரியான விடையை கண்டுபிடிக்கவும். அப்போ 6வது கேள்வி பாருங்க, கூற்று, இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன. காரணம், குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டரக் கலந்தனர். அப்போ அதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன. காரணம், குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டரக் கலந்தனர். அடுத்து 7வது கேள்வி, கூற்று ஒன்றை, கூற்று ஒன்று கூற்று இரண்டு சரியா தவறா, அதாவது இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சு முறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர் என்பது தவறு. மன்னிக்கவும், சரி. கூற்று இரண்டு, இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை குஷானர் முடித்து வைத்தனர் என்பது தவறு. அப்போ கூற்று இரண்டு தவறு, கூற்று ஒன்று சரி. அடுத்து 8வது கேள்வி, பொருந்தாதவற்றை வட்டமிடுக, இதில் பொருந்தாதது கனிஷ்கர். அடுத்து, ஒரு வார்த்தையில் பதிலளிக்கவும், அதாவது கடைசி சுங்க அரசர் தேவபூதி, கடைசி சுங்க அரசர் தேவபூதி. சாகர்களில் மிக முக்கியமான புகழ்பெற்ற அரசர், சாகர்களில் மிக முக்கியமான புகழ்பெற்ற அரசர் ருத்ரதாமன், ருத்ரதாமன். அடுத்தது, மகதத்தில் கண்வ வம்சத்தை நிறுவியவர், மகதத்தில் கண்வ வம்சத்தை நிறுவியவர் வாசுதேவர், வாசுதேவர். கோண்டோ பெர்னஸை கிறித்துவ மதத்திற்கு மாற்றியவர், கோண்டோ பெர்னஸை கிறித்துவ மதத்திற்கு மாற்றியவர் புனித தாமஸ், புனித தாமஸ். அடுத்து, கோடிட்டிடங்களை நிரப்புக, இந்தோ பார்த்தி அரசை நிறுவியவர் கோண்டோ பெர்னஸ், கோண்டோ பெர்னஸ். அடுத்து, தெற்கே அசோகரின் இறப்பிற்கு பின்னர் சாதவாகனர் சுதந்திர அரசர்களாயினர். அடுத்து, ஹாலா எழுதிய நூலின் பெயர் சட்டசாய், அதாவது சப்தசதி. அடுத்து, கசர்மன் கண்வ வம்சத்தின் கடைசி அரசராவார், கசர்மன் கண்வ வம்சத்தின் கடைசி அரசராவார். அடுத்தது, குஷானர்களின் பிந்தைய தலைநகரம் பெஷாவர், குஷானர்களின் பிந்தைய தலைநகரம் பெஷாவர் புருஷபு பரம் ஆகும். அடுத்து, சரியா தவறா, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் மகதம் தொடர்ந்து ஒரு பௌத்த பண்பாட்டு மையத்தை மையமாக திகழ்ந்தது. சரி, காரவேலரை பற்றி அதிகமாக செய்திகளை நாம் ஹதிகும்பா கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம். சரி, குந்தல சதகர்ணி சாதவாகன வம்சத்தின் 10வது அரசர், தவறு. புத்தசரிதம் அஸ்வகோசரால் எழுதப்பட்டது, சரி. புத்தசரிதம் அஸ்வகோசரால் எழுதப்பட்டது என்பது சரி.
அடுத்து பொறுத்துக, பதஞ்சலி இரண்டாம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர். அடுத்து அக்னிமித்ரர், மாளவி காக்னமித்ரம், மாளவி காக்னமித்ரம். அடுத்தது அரசர் காரவேலர், கலிங்கம். டெமிட்ரியஸ் இந்தோ கிரேக்கர், ஹோண்டோ பெர்னஸ் இந்தோ பார்த்தியர். மறுபடியும் படிக்கிற கேட்டுங்க, பதஞ்சலி இரண்டாம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர், அக்னிமித்ரர், மாளவி காக்னிமித்ரம், அரசர் காரவேலர், கலிங்கம், டெமிட்ரியஸ் இந்தோ கிரேக்கர், கோண்டோ பெர்னஸ் இந்தோ பார்த்தியர். விடை பார்த்துங்க, ஒன்றுக்கு ஈ, அதாவது ஈனா ஒன்றும் இல்லை, நாலு. இரண்டுக்கு ஊ, ஐந்து. மூன்றுக்கு ஆ, இது. அதாவது இங்கே எழுதுற பார்த்துங்க, ஒன்றுக்கு நான்கு. அடுத்தது இதுவான நான் ஏற்கனவே குறிச்சிருக்கிறேன், அதனால் பார்த்துங்க. அடுத்து ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். கடைசி மௌரிய அரசருக்கு என்ன நேர்ந்தது? கடைசி மௌரிய அரசருக்கு என்ன நேர்ந்தது? மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிருகத்ரதா அவரது தளபதி புஷ்யமித்ர சுங்கரால் கொல்லப்பட்டார். அடுத்து காளிதாசரின் மாளவி காக்னி மித்ரம் குறித்து சிறுகுறிப்பு வரைக. அக்னிமித்ரர் காளிதாசர் இயற்றிய மாளவி காக்னிமித்ரா நாடகத்தின் கதாநாயகன் என கருதப்படுகிறார். அடுத்து கண்வவம்சத்தின் அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுக. கண்வவம்சம் நான்கு அரசர்களை மட்டுமே பெற்றிருந்தது. அவர்களின் ஆட்சி 45 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. கண்வ அரசர்கள் யார் யார்னா, வாசுதேவர், பூமிமித்ரர், நாராயணர், சுசமணர். இவங்கெல்லாம் வந்து கண்வவம்சத்தின் அரசர்கள். அடுத்து சாதவாகனர்களின் இலக்கிய சாதனைகளை எடுத்து கூறுக. சாதவாகன் அரசர் ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். கிமு இரண்டாம் நூற்றாண்டில் தக்காண பகுதிகளில் கண்டரா மொழிப்பள்ளியை சார்ந்த சமஸ்கிருதம் செழித்தோங்கியது. பிராகிருத மொழியில் 700 பாடல்களை கொண்ட சட்டசாய், அதாவது சப்தசதி எனும் நூலை எழுதியதன் மூலம் அரசர் ஹாலா புகழ்பெற்றிருந்தார். அடுத்து சாதவாகனர்களின் நினைவு சின்னங்கள் அமைந்துள்ள இடங்கள் காந்தாரம், மதுரா, அமராவதி, புத்தகயா, சாஞ்சி, பாகுத் ஆகிய இடங்கள் கலைகளுக்கும் அற்புத கட்டடங்களுக்கும் பெயர் பெற்றவையாகும். மதுரா சிற்பக்கலை பள்ளி பௌத்த சமண வேத மத கடவுளர்களின் பிம்பங்களையும் முழு உருவச் சிலைகளையும் வடித்தது. அடுத்து முதலாம் கட்பிசஸின் சாதனைகளை குறிப்பிடுக. குஷானர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி முதலாம் கட்பிசஸ் ஆகும். முதலாம் கட்பிசஸ் இந்தோ கிரேக்க இந்தோ பார்த்திய அரசர்களை வெற்றி கொண்டு பாக்டீரியாவில் இறையாண்மையுடன் கூடிய அரசராக தன்னை நிலைநிறுத்தினார். தன்னுடைய ஆதிக்கத்தை முதலில் காபூல் காந்தார தேசம் தொடங்கி பின்னர் சிந்து வரையிலும் பரப்பினார். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, கனிஷ்கரின் அவையை அலங்கரித்த துறவிகள் அறிஞர்கள் ஆகியோரின் பெயர்கள். கனிஷ்கர் கலை இலக்கியங்களின் மிக பெரும் ஆதரவாளர் ஆவார். அஸ்வகோசர், வசுமித்ரர், நாகார்ஜுனர் போன்ற எண்ணற்ற பௌத்த துறவிகளாலும் அறிஞர்களாலும் அவருடைய அவை அலங்கரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா, அதாவது TNUSRB PC எக்ஸாம் 2022 தேர்வுக்கான காணொலி, அதாவது 6th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 3 ஹிஸ்ட்ரி பாடம் 2 இந்தியா மௌரியருக்கு பின். இந்த பாடப்பகுதியில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று சரியா என தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியா தவறா என கண்டு எழுதுக. அதேமாதிரி ஓரிரு வாக்கியத்தில் விடை எழுதுக. அதேமாதிரி பொறுத்துக, கோடிக்கிடங்களை நிரப்புக. இந்த பகுதியெல்லாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி TNUSRB PC எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் SSC, RRB, TRB, TET எக்ஸாம், அதேமாதிரி TNPSC எக்ஸாம் அனைத்து விதமான தேர்வுக்கும் மிக மிக முக்கியமான காணொலி. இந்த காணொலி வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு
நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.